சொல்வேன். அப்படியே அப்பா சொல்ல மாட்டேன். செய்யறது உண்மை. என்ன வேலை செஞ்சிருக்க தெரியுமா? யாகம் செய்வது உண்மை. நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். அப்படியா? அதனால அவருக்கு போவோம். இந்த பாவிகரிய வந்த கொண்டோர்
கொண்டவர் கைலாய் வந்தார் என்று தெரிவிக்கின்றாயே. அண்ணவர் அண்ணவர் வந்த விஷயத்தை இந்த பாவியாகிய அறியவில்லையே. அப்படி கைலாய் வந்தார் அண்ணவருக்கு என்ன நேரிட்டது, எதனால் இந்த கோபம், எதனால் இந்த யாகம், விவரமா சொல்லுப்பா. பட்டி அங்கு சொல்லி நான் முடிப்பதற்கோ பாட்டி சொல்லி நான் முடிப்பதற்கு பாட்டி அந்த எல்லை தூண்டியவர் ஓடி அவர் எட்டி எட்டிய பார்த்தாரா நம்பி நம்ப தண்ணி தூர போவென்றாரா. தந்தையானவர் உங்களை பார்க்கும் பொருட்டாக வந்தது உண்மை. நந்தி தேவன் ஆடப்பட்டவர் சபையை விலைக்கு வர சொன்னாராம் தாத்தா. அப்படி வரும்போது நந்தியேஸ்வரனானவர் இது தந்தையை கை தன் செங்கோல் பிரம்பால் அடித்ததும் உண்மை. ஆனால் அடிப்பட்டவுடனே உன் தந்தையானவர் கோபம் கொண்டு கத்திலோகம் சென்றதும் உண்மை. அப்படி கத்திலோகம் சென்று என்ன செய்ய வேண்டும்? இந்த சட்டாளனாகி பரமனுக்கு பெண்ணை கொடுத்து நம்மை கெட்டு மேல தாளத்தோடு வரவழைக்கவில்லையே. இருந்தாலும் அவன் ஜாதி புத்தி என்று நினைத்து நான் நேராக சென்று மகளை பார்க்கலாம் என்று ஆவலாக சென்ற போது அந்த சண்டாள பையன் முதற்வாயற்படியிலே காவல் காக்கக்கூடிய நந்தியை விட்டு நம்மை அடித்து அவமரியாதை செய்து விட்டான். அப்படி செய்தவனை நாம் நேரில் விடப்படாது என்று மனதில் உன் தந்தை நினைத்து இந்த யாகம் பெருத்த யாகம் செய்வது இதுதான் உண்மை. அப்படியா? எனது தந்தையாகிய தச்சை பிரம்மனை பிரம்பால் அடித்து அவமானப்படுத்திருக்கின்றான். அண்ணவனை லேசில் விடப்படாது. எனது கணவராகிய பரமதேவத்தில் சொல்லி அண்ணவனை புகையோடு படியாக தானே அகம் செய்ய வேண்டும். சங்கதி தெரியாதா? ஓ பாட்டி
பாட்டி அபாயமாய் உனது தந்தை அறிவியே என்றே சபையில் வந்திருந்த போது உன் தந்தை என்று அறியாமல் வடித்து தனது கையிலே இருக்கிற செங்கோலா சொம்மா அப்படி லேசா காத்து வரல அந்த மாதிரி லேசா அடிச்சுட்டாராம். அதுக்காக உன் தந்தை கோயிலுக்கு போய் இந்த மாதிரி எல்லாம் செய்யறாரு. அப்படி ஆடலோக அதிபதி ஆகிய 50 பெண்ணுக்கு அப்பாடா, அதுலயும் நான் ஆசையா வளர்க்கப்பட்ட பெண்ணு. அப்படி இருக்க அண்ணருடைய ஜாதை அறியாதா, அண்ணனுக்கு தெரியாதா? அப்படி பெருத்த தேவர் கூட்ட சபையிலே அண்ணவரை அடித்து அவமானம் அடித்திருக்கின்றாரே, இதை கேட்டு சும்மா இருக்க முடியுமா? சும்மா இருக்க முடியாது. ஓஹோ பிராணபதி பார்வதோ எனது தந்தையாகப்பட்டவர் தாங்களை நிந்தித்து பெருத்த யாகத்தை செய்வது உண்மைதான், பாரதன் உரைப்பதும் உண்மைதான். ஆகையினால் யான் என்ன, வெகு சீக்கிரமாக தட்சிணாபுரி சென்று எனது தந்தையை கண்டு அண்ணவருக்கு வேண்டிய புத்திமதிகளை புகட்டி யாகத்தை நிறுத்தி வருகின்றேன். ஆகிலும் 50 பெண்களிலே கடைகுட்டி பெண் என்று யான் என்ன ஆசையாக வளர்க்க பெற்றவர். ஆகையினால் நான் சொல்லக்கூடிய சொற்களை கேட்பார், என்னை தட்டி கழிக்க மாட்டார், யாகத்தை நிறுத்துவார், வேண்டிய புத்திமதிகளை உரைத்து நான் யாகத்தை நிறுத்தி வருகின்றேன், விடை கொடுத்து அனுப்ப வேண்டும் சுவாமி. புதூர் திருமாவளிய கோவித்தில் நடிக்கக்கூடிய சச்சுக்காக 500 காணிக்க தந்தபடியால் அந்த மிருகசாமியானவர் குடும்பத்திலே வந்து எல்லா செல்வத்தை தர வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தனை செய்வேன். இன்னும் கோவிந்தன் என்பவர் வெறுத்த சாமிக்காக 100 காணிக்க தந்தபடியால் அந்த வெறுத்த சாமியானவர் அக்குடும்பத்திலே அமர்ந்து நல்ல செல்வத்தை தர வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தனை. Thank you.
உன் தந்தை தர்க்கம் பெருமாள் என்ன அழைக்கும் போட்டால அப்படி போதந்தா நீ போ. அவர் ஏகத்தை நிறுத்த மாட்டார். அப்படி போதே முத்து தம்பி, எனது தந்தையாகப்பட்டவர் பெருத்த யாகத்தை செய்கின்றார். வேண்டிய புத்திமதிகளை புகட்டி யாகத்தை நிறுத்தி வருகின்றார் என்று கூறியமைக்கு பெண்ணே நீ போக வேண்டாம். நீ சொல்லக்கூடிய புத்திமதிகள் என்னவர் கேட்க மாட்டார். ஆகையினால் நீ சென்றால் பின்பு எனது இடபாகம் அமருவது கஷ்டம் என்று தெரிவிக்கின்றார். இதுவும் விதியின் பயனும் இருந்தாலும் இருக்கட்டும். வந்தது தனக்கு இல்லையா? ஆகையினால் யாம் என்ன வெகு சீக்கிரம் தட்சிணாபுரி செல்ல வேண்டும். அந்த பசு விளாடி நிற்கிறான். அவன் அப்படியே நிறுத்து குடும்பத்தில் அமர்ந்து செய்யக்கூடிய Yeah.
தம்பி, இன்றைய தினத்திலே யான் என்ன, நாங்கள் தாத்தா வீட்டுக்கு வெகு சீக்கிரமா போயிட்டு எனது தந்தையாகிய உனது தாத்தாவுக்கு வேண்டிய குத்திமணிகளை உரைச்சிட்டு வெகு சீக்கிரமா வந்துருவோம்பா. அதனால இதோ என்ன அநேக தேவர்கள் இருக்கின்றார்கள், உங்களை மாறிலும் தோளில தூக்கி சுமந்த தந்தைமார்கள் பலர் இருக்கின்றார்கள், பண்டங்கள் இருக்கின்றது, பல வகைகள் இருக்கின்றது, இவையெல்லாம் உடனே புறப்படுகிறீர்களே, சத்து விளையாடி இருப்பான். ஏழுமலை என்பவர் இதோ அண்ணன் மகனுக்காக 500 ரூபாய் காணிக்கு தந்தபடியால் வீரமுத்துசாமியானவர் குடும்பத்தில் செல்வத்தை தர வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தனை செய்வேன். பெருமையை அறியாமல் சிறுவர்கள் ஆகிய நாங்கள் படைத்துக் கொண்டோ தயவு செய்து எங்களை மன்னித்து ரட்சித்து கணவனை யாகம் செய்து
Yeah.
சொல்லக்கூடிய அறிவுரைகளை கேட்டு யாகத்தை நிறுத்த வேண்டும். தோன்றுகின்றது. ஆகையால் மகளாய் தான் கூறவா கூடிய வார்த்தையை கேட்டு யாகத்தை நிறுத்த வேண்டும் தந்தையே. அண்ணவருடைய பாதத்தை பணிந்து விவரத்தை உரைத்தார். யாகத்தில் இருந்துவார். அப்படியே செய்வோம். அப்படியே ஆகணும் அம்மா. விலகி போ
யார் அம்மா உனக்கு? தாயே ஒரு விண்ணப்பம், நீங்கள் கேட்டிட முந்தி தாங்கள் ஆசையாக வளர்த்த பெண்ணை நாய் போல தூரி பேசி பேய் போல கையை வீசுகின்றீர்கள். தாங்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகளை கேட்டு யாகத்தை நிறுத்த வேண்டும். Ready, fire!
பெற்ற பிள்ளைகளுக்கு வேலையாக இருக்கக்கூடியவர்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அன்னை தந்தையர். அப்படி அன்னை தந்தையாகிய தாங்களே தங்களை விதவையாக்க துணிந்தீர் என்றால், எனது கணவருக்கு பதிலாக யான் வேண்டுமானாலும் உனது பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்கின்றேன், தயவு செய்து யாகத்தை நிறுத்துங்கள் தம்பா. வாழ்ந்து வரக்கூடிய